மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுவரை மொத்தம் 9 மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், மயிலாடுதுறையில் மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? பள்ளிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் நிலவுகிறதா? வணக்கம் அபிநயா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் இன்று காலை முதலே பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதுவரை மாநிலம் முழுவதும் 9 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நேற்று நிலவரப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் 52 மில்லிமீட்டர் மழையும், மணல்மேட்டில் 31 மில்லிமீட்டர் மழையும், சீர்காழியில் 61 மில்லிமீட்டர் மழையும், கொள்ளிடத்தில் 37, தரங்கம்பாடியில் 33 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இதுவரை பள்ளிகளில் பெரிய சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்கா? இதுவரை குடியிருப்பு பகுதிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் வயல்வெளிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வயல்களில் தேங்கியிருந்த நீர்கள் வழியாத காரணத்தால் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் கனமழை தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். அபிநயா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். அடுத்ததாக விருதுநகர் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், அங்கு மட்டும்தான் பள்ளி கல்லூரிகள் இரண்டிற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக அபிநயா, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி, திருவித்தூர், ராஜபாளையம், சாத்தூர், விருதுநகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து இன்று காலையும் அனைத்து பகுதிகளிலுமே மழை என்பது தொடர்ந்து வருவதால் இன்று இந்த விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அபிநயா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்.